எனக்கு இன்றைக்கி தரப்பற்றக்கூடிய தலைப்பு என்பது இரண்டில் ஒன்று இல்லை என்றால் எந்த வண்டி ஓடும் என்கிற தலைப்பு இந்த தலைப்பினுடைய பொருள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்திய நாட்டினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய பொதுச்செயலாளருமான சீதாராம் யெச்சூரி இந்திய நாட்டினுடைய சமூக மாற்றத்திற்கான பயணம் எப்படி அமைய வேண்டும் என்பதை ரொம்ப மிக எளிமையாக அவர் விளக்கியது தான் இந்த தலைப்பில் இருக்கிறது இந்தியாவில் சமூக மாற்றத்திற்கான பயணங்கிறது இரண்டு கால்களில் அமைய வேண்டும் இரண்டு சக்கரங்களில் அமைய வேண்டும் என்று அவர் சொன்னார் இரண்டு கால்கள் இரண்டு சக்கரம் என்று சொன்னால் ஒன்று பொருளியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டங்கள் இரண்டும் ஒரு சேர நடைபெறுவது என்பதுதான் இந்திய நாட்டில் சமூக மாற்றத்திற்கான பயணத்தை முன்னெடுத்துச் செல்ல உதவும் என்பதை எச்சூரி அவர்கள் சொன்னார் இந்திய நாட்டில் சாதியை பொறுத்த கேள்விகள் சாதியை பற்றிய விவாதங்கள் அது பல காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்குறோம் காந்தி விவேகானந்தர் போன்றவர்கள் கூட சாதியை பற்றிய பல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ காந்தி கூட சாதி ஒழிப்பு வந்து தீர்வல்ல என்று காந்தி பேசினார் சிறு சிறு சாதிகளெல்லாம் சேர்ந்து பெரிய சாதிகளாக உருவெடுக்கலாம் அப்படி உருவெடுக்கும்போது வர்ணம் என்கிற பழைய முறையை நோக்கி சாதியை சமூகம் செல்ல முடியும் என்று காந்தி சொன்னார் அவர் தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஆனால் வர்ணாசிரம அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசினார் அம்பேத்கர் அதை மறுதளித்தார் அம்பேத்கர் வந்து சாதிய அமைப்புக்கே நாள் வர்ணம்தான் தாய் எப்படி நாள் வர்ணத்தை நோக்கிய பாதை என்பது சாதியை ஒழிப்பதற்கு பயன்படும் அது சாதியை தான் பயன்படும் என்று அம்பேத்கர் அதை அழுத்தமாக மறுத்தார் விவேகானந்தர் வந்து சூத்திரர்களுடைய ஆட்சியை பற்றியே பேசினார் அவர் இந்தியாவில் வந்து பிராமணர்களுடைய ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு இந்தியாவில் சத்திரியர்களுடைய ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு வைசியர்களுடைய ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து இந்தியாவில் சூத்திரர்கள் ஆட்சி தான் நிறுவப்பட வேண்டும் என்று பேசினார் ஆனால் அப்படி பேசின விவேகானந்தர் வந்து சாதி அமைப்பு பற்றி என்ன பார்வையை வச்சுருந்தாருன்னா ஒருபுறம் பிராமணர்கள் இன்னொரு புறம் தாழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்டாளர்கள் இப்படி இருக்கிற தர்மம் தான் எதிர்காலத்தில் எல்லோரையும் பிராமணர்களுடைய நிலைக்கு உயர்த்தும் என்று பேசினார் இப்போ காந்தி முன்வைத்த கருத்துக்களில் விவேகானந்தர் முன்வைத்த கருத்துக்களில் வாதங்கள் அவ கண்டிப்பாக இருக்கும் கேள்விகள் நிறைய இருக்கும் ஆனால் இப்படி சாதிய சமூகம் பற்றிய இந்த பார்வைகள் என்பது சமகாலத்தில் சில ஆறுதல்களை கொடுத்துருக்கோம் கொள்ள உதவி இருக்கும் இதுவெல்லாம் நாம் வந்து பார்க்க முடியுது ஆனாலும் கூட அவையெல்லாம் ஒரு தற்காலிக நிவாரணங்களாக இருக்க முடியுமே தவிர ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி அது வழி நடத்துமா என்கிற கேள்விதான் தான் எழுந்தது அப்போ அதற்கு முன்பாகவும் காலகாலமாக சாதி என்பது கேள்விக்கு ஆளாகி வந்து கொண்டே இருக்குது பௌத்தம் கேள்வி கேட்டது சித்தர்கள் கேள்வி கேட்டாங்க வள்ளலார் கேள்விகளை எழுப்பினார் ராமானுஜர் கேள்விகளை எழுப்பினார் தந்தை பெரியார் அம்பேத்கர் ஜோதிபாபுலே ஐயங்காளி நாராயணகுரு இப்படி நாம் வந்து பெரிய பட்டியலை இட முடியும் பாரதி போன்றவர்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியலை இட முடியும் ஆனாலும் சாதி வந்து ஒரு நிலைபெற்று நின்று சவால் விடுது அது வளைஞ்சு நெளிஞ்சு தப்பிச்சு ஆனால் திமுறா நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்க முடியுது அப்போ என்ன காரணத்தினால சாதி அமைப்பு வந்து இப்படி ஒரு நிலை பெற்று நிற்கிறது என்கிற கேள்வியை நோக்கி செல்லாமல் இதற்கான விடைகளோ தீர்வுகளோ கிடைக்காது என்பது தான் நாம் பார்க்க வேண்டியது அப்போ சாதி என்பது ஒரு பொருளுற்பத்தி முறையில் அது வகிக்கக்கூடிய பங்கு என்ன உற்பத்தி உறவுகளில் சாதி எப்படி ஊடாடி நிற்கிறது இதை பற்றிய ஒரு அடிப்படையான விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் வரலாறு நடிகளும் பார்க்கும்போது சாதி என்பது அதிகாரத்தோடு இணைஞ்சதாக செல்வ மறுபங்கீட்டோடு இணைஞ்சதாக சுரண்டலோடு இணைந்ததாக அதனுடைய தொடர்புகள் இருந்திருக்கு என்பது நாம் இன்று மிக ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று மனு தர்மம் வந்து என்ன சொன்னது என்பது நமக்கெல்லாம் தெரியும் மனு தர்மத்தில் வந்து நால் வர்ணங்களில் மற்ற வர்ணங்களின் கடமைகளை தீர்மானிப்பது யார் என்பதை மனு தர்மம் பேசியது யார் கல்வி கற்க முடியும் அரசனே வந்தாலும் யார் யாருக்கு அரசன் முதல் வணக்கம் சொல்லணும் அரசர்களே வந்தாலும் அரசர்கள் யார் வந்தால் வழிவிட்டு நிற்க வேண்டும் அரசனுக்கு வரக்கூடிய செல்வத்தில் பாதி செல்வத்தை யாருக்கு தரணும் யாருக்கு சொத்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் உண்டு சூத்திரன் சொத்து வைத்திருக்க முடியுமா இப்படி பல அம்சங்கள் மனு தர்மத்திற்குள்ளே இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும் இப்போ நாம் வந்து சமகாலத்தில் இடஒதுக்கீடு பற்றிய பல கேள்விகள் எழுது ஆனால் இடஒதுக்கீட்டுடைய வரலாறு ஏதோ ஒரு நூறு ஆண்டுகளாகத்தான் இருந்து கொண்டிருப்பது போல இடஒதுக்கீட்டினுடைய எதிர்ப்பாளர்களும் இன்றைக்கு பேசுகிறாங்க நாம் பார்க்குறோம் ஆனால் எழுதப்படாத எ எழுதப்பட்ட இடஒதுக்கீடு தான் ஆனால் இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்கலாமா அறுபத்தொம்போது பர்சன்ட் வர போகலாமா என்ற விவாதம்லாம் பொழுது ஒரு நூறு சதவீத இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய ஒன்றாக மனு தர்மம் இருந்திருக்கு என்பதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ அந்த ம மனு தர்மம் வந்து பேசும் பொழுது அதற்குள்ளே அதிகாரத்திற்கும் சாதிக்கும் இருந்த தொடர்பு வெளிப்படுது செல்வ மறுபங்கீட்டில் சாதிக்கும் இருந்த தொடர்பு வெளிப்படுது சுரண்டலுக்கும் சாதிக்கும் இருந்த தொடர்பு வெளிப்படுது என்பதை நாம் பார்க்குறோம் இதை நிலை நிலைநிறுத்துவதற்கு ம மதம் என்பது ஒரு புனிதமான அங்கீகாரத்தை தந்தது என்பது தான் நம்ம அதை விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லாட்டாலும் கூட ஊழ்வினை தீட்டு ஒரு படிநிலை சமத்துவம் உண்மையாக இருக்கிற ஒரு சாதி அமைப்பு இவையெல்லாம் சாதி நிலை பெற்று நிற்பதற்கு இன்றைக்கி அது உதவி இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து நாம் வந்து பார்க்க முடியுது இப்போ இதை பற்றி எல்லாம் பேசிய பல வரலாற்று இயலாளர்கள் வந்து ஆதி சமூகத்தில் சாதிய வர்க்கமாக இருந்திருக்கு என்று பேசியிருக்காங்க இன்றைக்கு சமூகம் நிறைய மாற்றங்களை எட்டியிருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கும் உற்பத்தி உறவுகளில் சாதி பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்க முடியும் இந்திய நாட்டினுடைய மார்க்சிய ஆசான்களில் மிக முக்கியமானவர் இஎம்எஸ் அவர்கள் இஎம்எஸ் அவர்கள் வந்து வேதங்களின் நாடு எழுதும் பொழுது உலகம் முழுக்க சமூக அமைப்பு வந்து பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறது இப்போ உலகம் முழுக்க அது அடிமை சமுதாயமாக அது மாறியது என்று பேசும்போது இந்திய நாட்டில் அது வர்ணாசிரம முறையை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது என்று அவர் வந்து பதிவு பண்ணுறார் அப்போ ஐரோப்பாவில் வந்து சுரண்டல் ஒளிவு இல்லாமல் இருந்தது ஆனால் இந்தியாவில் வர்ணாசிரம முறையின் காரணமாக சுரண்டல் மறைக்கப்பட்டது திரையிட்டு மறைக்கப்பட்டது என்றெல்லாம் பதிவு பண்ணியிருக்கார் டிடி கோசாம்பி சொல்லும்போது வர்ணாசிரமம் என்பது ஒரு தோராயமான வர்க்க அமைப்பு தான் என்று பேசியிருக்கார் என்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே வர்க்கத்திற்கும் சாதிக்குமான ஒரு தொடர்பை பற்றி ஒரு ஆழமான புரிதல் விவாதங்கள் நமக்கு தேவைப்படுது என்பதுதான் அப்போ மற்ற நாடுகளிலெல்லாம் வந்து சமூக அமைப்புகள் மாறும்போது ஒன்றின் அழிவின் மீது ஒன்று நிறுவப்பட்டதாக பேசப்படுது ஆனால் இந்திய சமூகத்தை பொறுத்தவரையில் ஒன்றின் மீதே ஒன்று அதன் மீது ஒரு அதை கொண்டே இன்னொரு சமூகம் நிறுவப்பட்டது என்று நாம் பார்க்குறோம் இப்படி ஒரு சூப்பர் இம்போஸ் ஆன ஒரு காரணத்தினால நாம் நிலப்பருவத்தின் மீது முதலாளித்துவம் அப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அது ஒரு சாதியினுடைய பங்கு என்பது இந்த முதலாளித்துவ சமூகத்தையும் எப்படி ஒரு தாக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் நிறைய நாம் வந்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் வர்க்கத்திற்கும் சாதிக்குமான இந்த தொடர்பை நாம் வந்து புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த ரெண்டு சக்கரங்களில் ஒன்று இல்லைன்னா எந்த வண்டி ஓடும் என்கிற இயல்பான கேள்வியை நாம் வந்து இன்றைக்கு நாம் எழுப்புகிறோம் இது ஏதோ மனு தர்ம காலத்தில் மட்டுமல்ல பல பேர் இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயமாக பேசுகிறீங்க என்று பேசுபவர்கள் உண்டு இன்றைக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கூட கேள்விகளை எழுப்புகிறாங்க ஆனால் இன்றும் நாம் பார்க்குறோம் இந்திய பொருளாதாரத்தை பற்றிய பல்வேறு தகவல்களில் சாதி என்பது எப்படி விரவி கிடக்கிறது என்பதை இன்றைக்கும் நாம் வந்து பார்க்குறோம் இப்போ உலகமய காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக டாலர் பில்லியனர்கள் இந்தியாவில் இருப்பது என்று பேசப்படுது பில்லியன்னா நூறு கோடி டாலர்னால் இன்றைக்கு மதிப்பில் எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பீசா என்று சொன்னால் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சொத்து வகிப்பெத்திருப்பவர்கள் தான் டாலர் பில்லியனர்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஐம்பத்தொம்போது டாலர் பில்லியனர் இந்தியாவில் இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு நூற்றி இருபத்தாறு பேராக மாறினாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் நூற்றி முப்பத்தி நாலு பேராக டாலர் பில்லியனர்களுடைய எண்ணிக்கை என்பது வளர்ந்துருக்கிறது ஆனால் இந்த நூற்றி முப்பத்தி நாலு பேரில் ஒரு ஐம்பது சதமான பேர் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்பினோம்னா என்னுடைய சாதி உள்ளடக்கம் என்று பார்த்தா இந்திய நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் ஒன்றை சதவீதம் கூட இல்லாத சாதிகள் தான் இந்த நூற்றி முப்பத்தி நாலு டாலர் பில்லியனர்களில் ஒரு எழுபது பேராக இருக்கிறாங்க என்பது பனியாக்கள் பார்சிகள் சிந்தி இவர்கள் தான் இந்த ஒரு எழுபது பேர் இருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பிராமணர்கள் இருக்காங்க ஒரு சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இந்த டாலர் பில்லியனர்களுடைய பட்டியலுக்குள்ளே வந்திருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ ஒரு டாலர் பில்லியனருடைய உருவாக்கம் என்று வரும் பொழுது அதில் ஒரு சாதிய சமூகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது என்பதற்கு இந்த விவரங்கள் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருது ஒரு தலித்து கூட டாலர் பில்லியனராக இல்லை என்பதை நான் பார்க்குறோம் இதை சொன்னோன்னே சில பேர் என்ன கேட்குறாங்க தலித்துகள் பில்லியனரானால் ஜாதி ஒழிஞ்சிருமா அப்போ தலித்துகள் ஆகணும் அதுதான் சாதி ஒழிப்பிற்கான வழி என்று சொல்கிறீங்களா என்பது அதுவெல்லாம் பிரச்சனை ஆனால் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஒரு இந்திய சமூகத்தில் டாலர் பில்லியனர்களாக உருவாக முடியும் ஆனால் அந்த நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஒரு தலித்து கூட இல்லை என்று சொன்னால் இதை எப்படி விளக்குவது என்பது தான் நாம் எழுப்புகிற கேள்வியாக பார்க்குறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய தாக்கத்தின் காரணமாக அவர்கள் சில வாய்ப்புகளை பெற்று வந்திருப்பதையும் நாம் வந்து பார்க்க முடியுது தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்படி அடையாளம் காட்டுவது என்பது நாம் விருப்பத்தோடு அடையாளம் காமிக்கல ஆனாலும் அது ஒரு யதார்த்தம் கலாநிதி மாறன் அவர்கள் இன்றைக்கி வந்து பில்லியனர் பட்டியலில் வராருங்கிறாங்க ராமசுப்ரமணிய ராஜா வராருங்கிறாங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் சிவநாடார் அச்சியலுடைய சிவநாடார் நாடார் இவர்களெல்லாம் வர்றாங்க என்பது ஆனால் இவ்வளோ வரும்பொழுதும் கூட இன்றைக்கு இந்த பட்டியலில் தலித்து பிரிவுகளை சார்ந்தவர்கள் இல்லை என்பது ஒரு யதார்த்தமாக இன்றைக்கி இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் இப்போ இப்படி இந்த தொழில்துறையிலேயே சாதியினுடைய பாரபட்சங்கள் எப்படி இருக்குது சாதியினுடைய விளைவுகளை அவங்க எப்படி சந்திக்கிறாங்க என்பது ஒரு பெரிய விவாதம் நாம் பண்ண இருக்குது நம்ம கூட தலித்து தொழில் தொழிலதிபர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்று நாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து சில டாப் தலித் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று பேசப்படுபவர்கள்லாம் டாப் என்று சொன்னால் இந்த நூற்றி முப்பத்தி நாலுக்குள்ளே அவங்க இல்லைங்கிறது மட்டும் இல்லை நூற்றி முப்பத்தி நாலுக்கு நெருக்கமாக கூட அவங்க வந்து இல்லை அதுதான் உண்மை இப்போ பகவான் கவாய் என்று சொல்லக்கூடியவர் ஹச்பிசிஎல்ல வேலை பார்த்தவர் அங்கே சாதிய பாரபட்சத்திற்கு ஆனான பிறகு அங்கேருந்து அவர் ப பதவி விலகி அவர் வந்து துபாய் போய் துபாயில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக அவர் வந்து மாறுறார் அவருடைய அப்பா வந்து ஒரு கட்டுமான தொழிலாளி அவர் இன்றைக்கி ஒரு தலித் தொழிலதிபராக மாறி இருக்கார் என்று பேசப்படுறாங்க கல்பனா சரோஜ் என்பவர்கள் க கமானி டியூப்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் இன்றைக்கி வந்து ஒரு கமானி டியூப்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காங்க இந்த கமானி டியூப்ஸை வச்சிருக்கிற கல்பனா சரோஜினுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் என்பது தான் சொத்து மதிப்பு ஆயிரம் மில்லியன் தான் ஒரு பில்லியன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க ஒரு டாலர் பில்லியனராக இவங்க வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ப உங்களுக்கு பத்தில் ஒரு பங்கு சொத்து மதிப்பு தான் இன்றைக்கி அவங்க டாலர் பில்லியனர் வைத்திருப்பில் வச்சுருக்காங்க என்பதை நாம் பார்க்குறோம் இப்படி நிறைய பேர் ராஜா நாயக் என்பவர் கர்நாடகவினுடைய தலித்து இண்டஸ்ட்ரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனுடைய அதிபராக இருப்பவர்கள் ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிய பாரபட்சங்களை கடந்து இந்த நிலையை எட்டுவதற்கு என்ன இன்னல்களை சந்தித்தார்கள் என்பது தான் ஒரு பெரிய கதையாக இருக்குது என்பதை நாம் பார்க்க முடியும் ஆகவே தான் இந்தியாவில் வந்து இன்றைக்கு தொழிலதிபர்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஃபிக்கி என்கிற அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் தலித் தொழிலதிபர்களுக்குன்னு டிக்கி என்ற ஒரு அமைப்பை இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க என்பதை நாம் பார்க்க முடியும் இதை தவிர பல ஆய்வுகள் இன்னும் நமக்கு பொருளாதார தளத்தில் வந்து எப்படி சாதிய பாரபட்சங்கள் இருக்குது சா எப்படி பொருளியல் ஒடுக்குமுறையோட சாதியை ஒடுக்குமுறை பின்னி பிணைந்திருக்கிறது என்பதற்கு நிறைய ஆய்வுகள் இருக்குது இப்போ டெல்லியோடய கண்ணாட் பிளேஸ் இருக்குது ஒரு வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய மிக முக்கியமான தெரு அதை பற்றிய ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அந்த கண்ணாட் பிளேஸில் வந்து ஒரு தலித்து கூட அங்கே ஒரு அவுட்லெட்டை ஒரு கடையை வைத்திருக்கவில்லை என்று பேசுகிறாங்க இது வந்து ஒருவேளை டெல்லி கண்ணாட் பிளேஸில் ஒரு ஆய்வு நடந்தனால நமக்கு அது வந்து தெரியுது நமக்கு வந்து ரங்கநாதன் தெருவில் அப்படி ஒரு ஆய்வு என்பது நாம் நடத்தலை தமிழகத்தினுடைய பல முக்கியமான தெருக்களில் வணிக தெருக்களில் நாம் ஒரு ஆய்வை நடத்தினோம்னா நிச்சயமாக இது போன்ற எல்லாம் வெளிப்படும் என்று தான் நாம் வந்து நினைக்கிறோம் அதுபோல் எம்எஸ்எம்மி என்று நாம் அழைக்கிறோம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்பது அந்த சிறு குறு நடுத்தர தொழில்களில் பார்த்திங்கன்னா இப்போ பெரும் தொழிலகங்களில் தலித்துகளுக்கு இடமில்லை மிகப்பெரிய வணிக தெருக்களில் தலித்துகளுக்கு இடமில்லை ஆனால் இந்த குறு சிறு தொழில் இருக்குது பாருங்க ஒரு மூன்று தொழிலாளர்களை வைத்து வேலைக்கு வாங்குவது இதை மாதிரியான சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல இப்போ இந்தியா முழுக்க வந்து ஒரு ஐந்து கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் சிறு குறு தொழில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரும்பான்மையான தொழில்களை நடத்துபொருளாக தலித்துகள் தான் இருக்காங்க என்று சொல்லுது ஆனால் அந்த சிறு குறு தொழில்களை அவங்க வந்து நடத்துவது என்பது வந்து அவ்வளவு எளிதாகலை பார்க்குறோம் அவங்க போய் ஒரு கடன் வாங்க போனால் அதுக்கு நீங்கள் பிணைக்கு வந்து ஒரு கொலாட்டல் செக்யூரிட்டி தரணும் என்று சொன்னால் இன்றைக்கு இவங்க தான் ஒரு முதல் தலைமுறையாக வந்து தொழில் நடத்துகிறாங்கன்னா அவங்க எங்கேருந்து ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி எந்த சொத்தை வந்து அவங்க ஒரு பிணையாக தர முடியும் என்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது இவங்க தயாரிக்கிற அந்த உற்பத்தி பொருள் இருக்குல்ல அந்த உற்பத்தி பொருளுக்கு வந்து ஒரு சாதி அடையாளம் இல்லாதனால சந்தையில் விற்க முடியும் என்று அந்த டிகே சார்ந்த பல தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க அதை அதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு என்று பேசுகிறாங்க ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்குது சாதி அடையாளம் இருந்தால் அது விற்பனை ஆகாது அப்படிங்கிற உண்மையும் அந்த விவாதத்திற்குள்ளே சேர்ந்துருக்கு என்பதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ நமக்கு அதெல்லாம் கண்கூடாக நம்ம பார்க்குற உதாரணங்கள் ஒரு ஹோட்டலுக்கு பேர் வைப்பதா லாட்ஜுக்கு பேர் வைக்கிறதா ஸ்டோர்ஸுக்கு பேர் வைக்கிறதா சலூனுக்கு பேர் வைப்பதா ஏதோ ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு பேர் வைக்கிறதா காந்தியோட பேர் இருக்குது அண்ணாவோட பேர் இருக்குது பாரதியோட பேர் இருக்கலாம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகளுடைய பெயரெல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்தியா முழுக்க நம்ம தேடி பார்த்தாலும் இந்தியா முழுக்க மதிக்கப்படுகிற ஆளுமை த அம்பேத்கர் அம்பேத்கருடைய பெயரை வந்து இன்றைக்கு பார்க்குறோம் எங்கேயுமே இந்த தொழிலதிபர்கள் வந்து வைக்க முடியலை காரணம் என்ன அப்படிப்பட்ட பேர்கள் அது வந்து வைக்கும் பொழுது இந்த பேர்களின் காரணமாகவே அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பாதிக்கப்படுமோ சந்தைப்படுத்தல் பாதிக்கப்படுமோ என்று நான் எந்த அளவிற்கு ஜாதி வந்து ஊடுருவி இருக்குது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் சின்ன அப்பளம் போடுறதில் ஒரு காஃபி பவுடரில் ஒரு வ வடாம் போடுறதில்ல இதிலெல்லாம் கூட ஒரு சாதி அடையாளங்கள் வச்சா அதனுடைய எண்ணிக்கை சதவீதம் வந்து மக்கள் தொகையில் குறைவாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து சந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது ஆனால் இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய தலித்துகளால் மதிக்கப்படுகிற நேசிக்கப்படுகிற அல்லது தலித்துகளுக்கும் தலித்தல்லாத மக்களாலேயும் கூட இன்றைக்கும் அண்ணாந்து பார்க்கப்படுகிற ஒரு அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை கூட வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு நிச்சயமாக இது எழுப்புகிற கேள்விகளுக்கு என்ன விட சொல்வது என்பதை நாம் எழு நாம் இன்றைக்கு வேண்டும் அது மட்டுமல்ல மிகப்பெரிய தொழிலங்கள் கூட அவங்களுடைய அணுகுமுறை என்பது இந்த சாதிய சமூகத்தை எப்படி தங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க என்பதை நாம் பார்க்க முடியும் இப்போ யுரேகா போப்ஸ் என்பது ஒரு வேக்கம் கிளீனர் அந்த நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும் அதை வைத்திருந்த வைத்திருப்பவர் யாருன்னா பலோஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்னால் டாட்டா நிறுவனங்களுக்கான சிஓவா பலோஞ்சி குடும்பத்தை சேர்ந்த சைரஸ் மிஸ்ட்ரி தான் போனார் பிறகு அவங்களுக்குள்ள கருத்து மேற்பாடு வந்ததெல்லாம் நாம் படித்திருப்போம் அவர் தான் போனார் அந்தளவுக்கு நெருக்கமான குடும்பம் அவங்க வந்து டெல்லி ரயில் நிலையத்தை சுத்தம் பண்ணக்கூடிய பணியை பப்ஸ் எடுத்தாங்க ஆனால் அதை பற்றி ஒரு டெகல்கா வந்து ஒரு கலாய்வு என்பது பண்ணாங்க டெகல்காயு இதழ் அந்த கலாய்வில் என்ன வந்துச்சுன்னா அவங்க வந்து வேலைக்கு வைத்திருந்தவர்கள் எல்லாரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆனால் டெல்லியில் அவங்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த வேலைகளுக்காக துப்புரவு பணிக்காக வைத்திருந்த போது இவ்வளவு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு ஒரு க்ளவுஸ் கூட தரலை இவ்வளவு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணலை அப்போ டகல்கா கலாயும் போது அந்த கேட்குறாங்க அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தண்டவாளத்துக்கு அடியிலே எலிகள்லாம் ஓடுது எலிகள்லாம் கடிச்சிட்டா பெருசாலிகள் வந்து கடிச்சாச்சுன்னா பாதிக்கப்படுவாங்களே என்ன அவங்களுக்கெல்லாம் க்ளவுஸு கூட நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைல்ல அவங்க வந்து தொடர்ந்து வேலையில் இருக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு க்ளவுஸை வாங்கிட்டால் அவங்க ஓடி போயிடுவாங்க அதனால் நாங்கள் வந்து க்ளவுஸ் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு வந்து கடிச்சா வந்து மருந்து போறதுக்கு ஆயின்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருப்போம் இவ்வளவு குரூரமாக இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலங்கள் கூட ஒரு ஒழுக்கப்பட்ட மக்களை அணுக முடிகிறது என்று சொன்னால் ஒரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய அமைப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை நாம் வந்து பார்க்க முடியும் இதை நாம் பேசும்போது ஏதோ இந்தியா முழுக்க இல்லை நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய இடங்களில் கூட இதனுடைய வெளிப்பாடுகளை நாம் வந்து பார்க்க முடியும் தமிழ்நாடு திண்டாம ஒழிப்பு முன்னணியின் சார்பாக நாம் ஒரு கலாய்வு என்பதை மதுரையில் நாம் வந்து நடத்தினோம் அப்படி ஒரு கலாய்வுக்காக நாம் போயிருந்தபோது ஒரு அருந்ததியர் வாழ்கிற பகுதி நம்ம போனோம் அப்போ அவங்களோட பேசிகிட்ருந்தோம் இப்போ அவங்களுடைய தங்களுடைய இன்னல்கள் மற்றதெல்லாம் சொன்னாங்க இரவு நேரங்களில் கூட துப்புரவு பணிக்கு எப்படி போகிறோம் ஸ்டார் ஹோட்டல்களில் இங்கேலாம் போய் நாங்கள் பண்ணுறோம் என்று பேசினாங்க அப்படி பேசும்போது அவர் வயசான பாட்டி அந்த பாட்டிகிட்ட நம்ம கேட்டோம் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா கிடைப்பதற்கு சிரமப்படுறீங்க அதுக்கு பிள்ளை ஒரு சுய தொழில் ஏதோ ஒரு இட்லி கொப்பரையை வச்சு நீங்கள் இட்லியை வேக வச்சு விற்றால் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு அதே ஐம்பது ரூபா நூறுரூவா கிடைக்காதா என்று கேட்டபோது அந்த பாட்டி வந்து இந்த சர்வே பண்ண போனவங்களெல்லாம் ஏற இறங்க பார்த்துட்டு என்னப்பா எல்லாம் படித்தவங்க மாதிரி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இது கூட தெரியாதா நான் இட்லி கொப்பரை போட்டு விற்றா யார் வந்து வாங்குவா அப்படின்னு கேட்டாங்க எதுக்கு இருக்கிற ஒரு டீ கடையை காமிச்சு சொன்னாங்க இந்த டீ கடையில் கல்லால் உட்காந்துருக்கிறாள் யாருன்னு தெரியுமா அந்த டீ ஆற்றிக்கிட்டு இருக்கவரை யாருன்னு தெரியுமா அந்த டீ கிளாஸை கழுவி வச்சுட்டுருக்காங்கள அதுக்கு மட்டும்தான் இந்த காலையில் இருந்து பையங்களை கூப்பிடுவாங்க என்று இப்படி ஒரு ரூபா மூலதனத்தில் போடக்கூடிய டீ கடைக்குள்ளேயே சாதி வந்து எப்படி ஒரு வேலை பிரிவினையை செய்து வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்திய இப்போ நாட்டை பொறுத்தவரில் இதுதான் ஒரு பிரத்யேகமாக இந்திய நாட்டில் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு போராட்டத்தை நடத்தும் பொழுது நாம் வந்து எதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு எதை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு என்பதற்கான அனுபவங்களாக இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் இப்போ கொரோனா காலத்தில் வந்து கிராமப்புற விவசாய தொழிலாளர்கள் வந்து உடைய வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கு அதுபோல் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கு பல தினக்கூலிகள் வேலைகளை இழந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் பார்க்குறோம் இவங்கள யார் விவசாய தொழிலாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த கிராமத்தை விட்டு விட்டு ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்தியாவில் யார் அதுபோல் தினக்கூலிகளாக வேலை பார்ப்பவர்கள் யார் அண்மையில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து பணி நிரந்தரம் என்பது செய்யப்படுது தினக்கூலிகளுக்கு அப்போ பணி நிரந்தரம் செய்யப்படும் போது பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஒரு அறநூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள்னு சொன்னால் ஒரு நானூற்றி எண்பது பேர் தலித்துகளாக இருக்காங்க நான் பார்க்குறோம் என்ன காரணம் இந்த தினக்கூலிகளாக வர யார் இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே தான் இந்த ஒரு வர்க்க ஒடுக்குமுறையோடு ஒரு சாதிய ஒடுக்குமுறையும் இணைத்த ஒரு போராட்டத்தை நாம் வந்து நடத்த வேண்டியிருக்கு சமூக மாற்றத்திற்கான பயணம் வந்து அப்படி அமைய வேண்டியிருக்கிறது என்பதை நாம் வந்து ரொம்ப அழுத்தமாக நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து நாம் வந்து நம்முடைய ஒரு பொதுவான புரிதலுக்காக நாம் வந்து இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கு ஆனால் இந்திய வரலாறும் கூட நமக்கு வந்து இத்தகைய பாடங்களை தான் படிப்பனைகளை தான் நமக்கு தந்திருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ வர்க்க ஒடுக்குமுறையோடு இணைத்து சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஒரு பொது நீரோட்டம் வந்து சமூக குமுறல்களை உள்வாங்க வேண்டும் என்கிற அனுபவத்தையும் இந்திய வரலாறு தந்திருக்கு டாக்டர் அமர்த்தியாசனோட இது அவர் மெயின் ஸ்ட்ரீமிங் ஆஃப் சோஷியல் டிஸ்கண்டன்ஸ் என்று பேசுகிறார் ஒரு பொது நீரோட்டம் வந்து சமூக குமுறல்களை தான் எல்லாரையும் உள்ளடக்கியதாக ஒரு அரவணைத்ததாக ஒரு இயக்கம் வந்து முன்னேற முடியும் வளர முடியும் என்று அவர் பேசுகிறார் இப்போ இந்திய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை அணுகியது என்பதை பற்றி விரிவாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார் நாம் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் காங்கிரஸ் வந்து தீண்டாமையை பற்றியே பேச ஆரம்பிக்குது ஆனால் அம்பேத்கருடைய பதிவுகளில் நாம் பார்த்தால் தெரியும் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்குள் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் காங்கிரஸ் போராட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் குரல்களும் எழுந்துக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலேயே தாதாபாய் நவரோஜி தன்னுடைய தலைமை உரையில் அவர் வந்து பேசுகிறார் தாதாபாய் நௌரோஜி பேசும்போது இது வந்து சமூக சீர்திருத்தத்திற்கான இயக்கம் அல்ல என்று பேசுகிறார் நான் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தலித்துகள் வந்து சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை காங்கிரஸில் வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் அவர் பேசுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு காங்கிரஸினுடைய மாநாட்டினுடைய தலைமை உரையில் இந்த பிரச்சனை இதே தன்மையோடு விளக்கம் தரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டபிள்யூசி பேனர்ஜி இதையே பேசுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு சுரேந்திரநாத் பேனர்ஜி இதையே பேசுகிறார் நாம் பார்க்குறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடானு கோடி தலித் மக்களை அடித்தள மக்களை ஈர்க்காமல் நீங்கள் வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து ஒரு வெகுஜன எழுச்சியாக மாற்ற முடியாது என்பதை காங்கிரஸ் எப்போ உணர்கிறதோ அப்போ காங்கிரஸ் வந்து தீண்டாமை எதிரான பிரச்சாரத்தை காங்கிரஸ் நடத்த முன் வருது அப்போ காந்தி வராரு அப்படி ஒரு போராட்டத்தை முன் வருது அப்போ அதனால தான் அம்பேத்கருக்கு சந்தேகம் வந்தது பல பேருக்கு அந்த சந்தேகம் வந்தது காங்கிரஸ் செய்வது வந்து உத்தியாக செய்கிறாங்களா அல்லது உணர்வுபூர்வமாக செய்கிறாங்களா என்ற சந்தேகங்கள் எழுந்தது அது உத்தியா உணர்வுபூர்வமா என்பது ஒரு பெரிய விவாதம் ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் கொஞ்சமாவது ஒரு ஆறுதலை ஒரு ஆசுவாசப்படுத்துவதற்கான கொஞ்சம் வாய்ப்பையாவது தந்தது என்பது தான் உண்மை நான் பார்க்குறோம் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறை எழுதிய வசந்த் மூன் வந்து பதிவு அது வசந்த் மூன் என்ன சொல்கிறாரு நான் படித்த காலத்தில் காந்தியத்தால் ஈர்க்கப்பட்ட சில ஆசிரியர்கள் இல்லைன்னா நான்லாம் வந்து படித்து நிம்மதியாக வெளியே வந்திருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு கடுமையான சூழலை நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் எதிர்கொண்டிருப்போம் என்று வசந்த் மூன் பேசுகிறார் நான் பார்க்கணும் அதுபோல் காங்கிரஸ் தேசிய இயக்கம் வந்து தீண்டாமைக்கு எதிரான இதை முன்னெடுப்புகளை செய்தபோது ஆலய பிரவேச போராட்டங்கள்லாம் நடைபெற்றது இப்போ மதுரையில் வந்து தியாகி வைத்தியநாதருடைய தலைமையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கும் வைத்தியநாதர் தலைமையில் நடக்குது அன்றைக்கு கோவில் நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் ஆர் எஸ் நாயுடு அவர் வந்து கோயில் கதவுகளை திறந்து விடுறாரு நாம் பார்க்குறோம் எல்லா பட்டர்களும் வந்து நாங்கள் ஆலய பிரவேசத்தை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் இன்று கோயிலை விட்டு வெளியேறணும் போது சாந்து பட்டருங்கிறவர் நான் வந்து இங்கே கோயிலில் வந்து நான் பூஜை பண்ணுறேன் வந்து சாந்து பட்டர் என்பது முன் வராரு நான் பார்க்குறேன் அப்போ ஒரு பொது நீரோட்டம் அது தன்னுடைய தேவைகள்லேருந்து கூட தீண்டாமைக்கு எதிரான ஒரு முன்னெடுப்புகளை அது வந்து செஞ்சுருக்கலாம் ஆனால் அது சமூகத்தில் வந்து உரையாடல்களை ஏற்படுத்துது சமூகத்தில் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது சமூகத்தில் வந்து சில நியாயங்களை பற்றி பேசுகிற ஒரு உணர்வையாவது உருவாக்குச்சு என்பதை நான் பார்க்குறோம் அதுபோல் மதுரை பகுதியில் கிராமப்புறங்களில் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை நடத்திய சுவாமி ஆனந்த தீர்த்தர் கேரளாவிலிருந்து இங்கே வந்தவர் அவர் பிறப்பால் பிராமணர் ஆனால் அவர் வந்து கிராமங்கள் முழுக்க அவர் வந்து தாக்கப்படுறாரு அவருடைய எலும்பு முறிக்கப்படுது மதுரை பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவரை பற்றி காலச்சுவடில் பதிவு பண்ணியிருந்தார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் நாம் வந்து ஒரு இன்றைக்கும் ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய நாம் வந்து ஒரு எதிர்காலத்திற்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பல அனுபவங்கள் நமக்கு வந்து வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்குது என்பதை நாம் பார்க்குறோம் அதுபோல் தோழர் சங்கரையா அவர்கள் வந்து அவரோடு ஒரு நம்முடைய நேர்காணல் போது சங்கரையா சொன்னார் அமெரிக்கன் கல்லூரியில் அவர் படித்த காலத்தில் வந்து கல்லூரி விடுதிகளில் வந்து ரெண்டு பானைகள் இருந்திருக்கு நான் பார்க்குறோம் தண்ணீர் குடிப்பதற்கு ரெண்டு பானைகள் இருந்தது இப்போ நம்ம ரெட்ட கிளாஸ் பற்றி பேசுகிறோம் அவர் காலத்தில் அவர் சொல்கிறார் ரெட்டை பானைகள் இருந்தது என்று அவர் பேசினார் இப்படி நிறைய அனுபவங்கள் என்பது இருந்திருக்கு என்பதை பார்க்குறோம் அரசு அலுவலகங்களில் ரெட்டை பானைகள் இருந்திருக்கு அரசு இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் எஃப் எம் குத்பதீன் அவர் அரசு அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா ரெட்டை பானைகள் பார்த்தோன்னா கோவம் வந்து ஒரு பானையை அடிஷ் நொறுக்கிட்டார் என்று ஒரு பதிவு இருக்குது நாம் பார்க்குறோம் அதுபோல் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய மிக மூத்த தலைவர் ஆர் நாராயணன் திண்டுக்கல் ஆர் நாராயணன் அவர்கள் அவர் வந்து வைத்தியநாதருடைய தம்பி மகன் அவர் வந்து ஆர் நாராயணன் அது வைத்தியநாதர் ஆலய பிரவேசம் நடத்தினவுடனே சனாதனிகள் வந்து எப்படி அவரை புறக்கணித்தாங்க வைத்தியநாதருடைய தந்தை இறந்தபோது சனாதனிகள் சடங்குகள் செய்வதற்கு வர மறுத்தாங்க என்பதையெல்லாம் நேரடியாக பார்த்தவர் அப்படி பார்த்த காரணத்தினால் அவர் வாழ்நாள் முழுக்க சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான உணர்வோடையே நாராயணன் அவர்கள் வாழ்ந்தார் என்பதை பார்க்க முடியும் அவருடைய மரணத்திற்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட அவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்களையெல்லாம் அழைத்து என்னுடைய உடல் மீது சாதி ரீதியான சடங்குகள் எதுவும் நடந்துடக்கூடாது என்று சொன்னார் ஆகவே இதுவெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு சமூகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் என்பது ஒரு கலா அனுபவம் என்பது எத்தகைய ஒரு நல்ல மாற்றங்களை விளைவுகளை அது உருவாக்கும் என்பதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உதாரணங்களாக இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் இதெல்லாம் இன்றைக்கு தொழிற்சங்க இயக்கங்கள் உழைப்பாளி மக்களுடைய இயக்கங்கள் ஒரு எதிர்காலத்திற்கான அனுபவங்களாக பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு என்பது தான் இந்த நம்முடைய பயணம் என்பது ரெண்டு கால்கள்லேயும் ரெண்டு சக்கரங்களிலையும் அமைய வேண்டியிருக்கிறது என்று சொல்வதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு தொழிற்சங்க இயக்கம் என்று பார்த்தாலும் சரி எந்த முற்போக்கு இயக்கமாக இருந்தாலும் அல்லது ஒரு கிராமப்புற இயக்கங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் என்று தங்களுடைய செயல்பாடுகளில் சாதியை கடந்த திரட்டலை வந்து செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது மும்பை பஞ்சாலைகள் போராட்டம் நடந்தபோது அம்பேத்கர் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காமல் விலகி நின்றார் இப்போ அம்பேத்கர் ஒரு கேள்வியை எழுப்பினார் என்ன கேள்வி எழுப்பினார் என்று சொன்னால் நாம் வந்து ஒரே கோரிக்கைகளுக்காக போராடுறோம் ஆனால் இந்த பஞ்சாலைக்குள்ளே நுழையும் போது தலித்துகள் நுழைவதற்கு தனி கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன நியாயம் என்ற கேள்வி எழுப்பினார் ஆனால் அதே அம்பேத்கர் அவர்கள் பிந்தைய கட்டங்களில் கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றார் என்பதும் வரலாற்றில் பதிவாயிருக்கு ஆகவே இப்படிப்பட்ட வரலாற்றில் நிகழ் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் கூட இன்றைக்கு வந்து நாம் வந்து படிப்பினைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இப்போ நம்ம பல அனுபவங்கள் பார்க்குறோம் இப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிய வர்றாங்க அரசு நிறுவனங்களில் பணிபுரிய வர்றாங்க பல நிறுவனங்களில் பணிபுரிய கிராமங்களிலிருந்து இளைஞர்கள் வர்றாங்க நாம் பார்க்குறோம் ஒரு அனுபவம் உண்டு ஒரு கிராமத்திலேருந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரிய வர்றாரு அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து தொழிற்சங்கத்தால் ஈர்க்கப்படுறாரு அந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒரு முன்னணி ஊழியராக தலைவராக மாறுறார் அவரோடு உரையாடும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலை நான் ஒரு வெளியூரில் வேலைக்கு வந்தனால் இந்த தொழிற்சங்கத்தினுடைய முன்னணி ஊழியராக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது இல்லை நான் சொந்த ஊரில் நின்றிருந்தேன்னா இந்த தொழிற்சங்கம் என்னை ஈர்த்திருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது என்கிறார் என்ன காரணம்னா உடைய கிராமத்தில் இதே நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய இன்னொரு ஊழியர் இருக்கார் அவர் வந்து அந்த கிராமத்திற்குள் தீண்டாமையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவராக அவர் இருக்கார் சின்ன வயசில் இவர் ஓடி விளையாடும் போது அங்கே இருக்கக்கூடிய கோயில் பக்கம் வந்து தவறுதலாக போய் அந்த கோயிலோட ப பிரகாரத்தை வந்து மிதிச்சிட்டா கையில் கம்ப வச்சு ஓங்கி வீசி எறிவார் என்று வேற பார்த்து அப்போ அவர் சொல்கிறாரு அந்த வழி எனக்கு இன்றைக்கும் என்னுடைய உணர்கிறேன் நான் அப்போ நான் வந்து இந்த நிறுவனத்திற்குள்ளே வேலைக்கு வரும்பொழுது கிராமத்திலேருந்து வரும்போது இந்த நிறுவனம் என்று சொன்னால் என் மனதில் உடனே வரக்கூடிய பிம்பம் வந்து எங்கள் கிராமத்தை சேர்ந்த அவர் தான் அவர் இருக்கிற ஒரு இடத்துல நான் எப்படி இருந்திருக்க முடியும் என்று கேட்டார் ஆகவே இப்படிப்பட்ட உணர்வுகளையெல்லாம் தொழிற்சங்கங்கள் இன்றைக்கி உள்வாங்க வேண்டிருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் அதுபோல் சாதிய ரீதியான சொல்லாளர்கள் சாதி மட்டுமல்ல பாலின ரீதியான சொல்லாளர்கள் இவையெல்லாம் வந்து இன்றைக்கு தொழிற்சங்க இயக்கம் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதுவெல்லாம் வந்து இன்றைக்கு இதற்கெதிரான போராட்டமெல்லாம் தொழிற்சங்க இயக்கம் தனக்குள் நிகழ்த்தாவிட்டால் அந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமை என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஒட்டி ஒற்றுமையாக இருக்குமா என்கிற கேள்விகளெல்லாம் நிறைய ஏற்பட்ட பல அனுபவங்கள் இருக்குது என்பதை பார்க்குறோம் அப்போ என்னென்னா ஒரு பொருளியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் நாம் வந்து ஊதியத்துக்காக போராடுறோம் போனஸுக்காக போராடுறோம் பணி நீக்கம் செய்யப்பட்டால் போராடுறோம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடுறோம் இதெல்லாம் நடத்தணும் இதெல்லாம் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஜீவாதார கடமைகளாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இன்று ஒரு சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தையும் அதில் இணைக்கும் போது தான் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை என்பது அது ஒரு உண்மையான ஒற்றுமையாக மாறும் போராடும் தொழிலாளிக்கு சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இனமில்லை கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் போராடும் என்று நாம் எழுப்புகிறோம் அது என்ன அர்த்தம் என்று சொன்னால் நீங்கள் போராடும் போதாவது தொழிலாளி சாதியை மறந்து மதத்தை மறந்து ஒன்றுபடு என்பது மட்டுமல்ல நீங்கள் போராடுகிற தொழிலாளி பொருளியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக மட்டுமல்ல எந்த வகையான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் எதிராகவும் போராடும் போது தான் பெண்கள் தொழிற்சங்கத்தின் பால் உணர்வுபூர்வமாக ஈர்க்கப்படுவாங்க ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தொழிற்சங்கத்தின் பால் ஈர்க்கப்படுவார்கள் என்பதான் அதனுடைய அர்த்தம் இப்போ அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்திற்கு பல அனுபவங்கள் உண்டு ஆயிரத்தி தொண்ணூறுகளிலேயே மேலவளவில் பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போது உடனடியாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக அந்த கிராமத்திற்கு சென்ற அனுபவம் உண்டு மந்திகுளம் கருவனூரில் போயிருக்கான் திருநெல்வேலியில் நாலுமலை கிணறு சங்கர்லிங்காபுரம் மதுரையினுடைய உத்தபுரம் இது மாதிரியான இடங்கள் எல்லாம் அகில இந்திய இன்சூரன்ஸ் உள்ளிய சங்கம் தலையீடுகளை செய்திருக்கிறது இந்த தலையீடுகளெல்லாம் ஒரு விவாதத்தை தொழிலாளர்கள் மத்தியிலையும் உருவாக்கும் இதெல்லாம் தொழிற்சங்கத்தினுடைய வேலையா என்ற கேள்விகள் கூட இருக்கும் ஆனால் இதுவெல்லாம் தொழிற்சங்கத்திற்குள்ளே விவாதிக்கப்படும் பொழுது ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தையும் இணைந்து நடத்தும் போது நம்முடைய ஒற்றுமை என்பது ஒரு உண்மையான ஒற்றுமையாக இருக்கும் என்கிற புரிதலை வந்து தொழிற்சங்க இயக்கம் தன்னுடைய ஊழியர்களுக்கும் தர முடிகிறது என்பதை நாம் வந்து பார்க்குறோம் ஆகவே அப்படிப்பட்ட உரையாடல்கள் என்பது இந்த சமூகத்தில் நிறைய நடைபெற வேண்டியிருக்கிறது ஒரு பொது சமூகத்தில் இந்த உரையாடல்கள் நடைபெறணும் யார் பாதிக்கப்படுவார்களோ அவர்கள் மட்டும் பேசுவதில்லை யாருக்கு இந்த வழி இருக்கிறதோ அவர்கள் மட்டும் வழியை உணர்வதல்ல அந்த வழியை ஒட்டுமொத்த பொது சமூகமும் உணர வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கி இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் ஒரு நம்ம ஆதித்த நம்முடைய இயக்கத்தினுடைய அருந்ததிர் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜக்கையன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் சில சாதாரண கேள்விகள் கூட வந்து ஆறாத ரணத்தை தந்துவிடும் என்று சொன்னார் பள்ளிக்கூடங்களில் வந்து சாதாரணமாக எழுப்பக்கூடிய கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு என்பது இந்த கேள்விக்கான விடை என்பது எல்லாருக்கும் எளிதாக கூட இருக்கலாம் எங்கள் அப்பா தாசில்தாராக இருக்கார் எங்கள் அப்பா ஒரு அரசு அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கார் இப்படி பல பேர் சொல்லலாம் ஆனால் ஒரு இந்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது இந்த கேள்விக்கான விடையை சொல்வது என்ன வழியை தரும் என்ற கேள்வி இதை அவர் எழுப்பினார் அதுவே நான் பார்க்குறோம் பல நேரம் பரம்பரையை பற்றி பேசுவது அதனுடைய பெருமைகளை பற்றி பேசுவது தாத்தாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பேசுகிறது தங்களுடைய குடும்பத்தினுடைய தலைமுறை தலைமுறையாக எப்படி ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசும்போது அந்த பெருமைகளெல்லாம் இன்னொருக்கு வ இன்னொருத்தர் கேட்பவருக்கு வழி தரும் என்கிற ஒரு புரிதல் கூட சில நேரம் தேவைப்படுது என்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் வந்து உள்வாங்கி தான் நகர வேண்டியிருக்கு என்பதை நாம் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு என்பது தான் அப்போ அதில் என்ன வருதுன்னா தலித்துகளுடைய விடுதலை வந்து தலித்துகளால் மட்டும் சாத்தியமா அப்படி ஒரு கேள்வி வருது என்பது அது சாத்தியமில்லை என்று சொல்வது மட்டும் போதாது அப்போ தலித்துகளுடைய விடுதலை தலித்துகளால் மட்டும் சாத்தியமில்லை என்று சொல்லும்போது தலித்தல்லாத உழைப்பாளி மக்கள் தலித்துகளின் விடுதலைக்காக களத்தில் நிற்கும்போது தான் இப்படிப்பட்ட மதிப்பீட்டிற்கு உயிர் இருக்கும் இப்படிப்பட்ட மதிப்பீட்டுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் என்பது இன்னொரு உண்மை இருக்குது என்ன இருக்குன்னா தலித்தல்லாத உழைப்பாளி மக்களின் விடுதலையும் கோடானு கோடி தலித் மக்களை இணையாமல் சாத்தியமில்லை என்பது ஆகவே இப்படியெல்லாம் ஒரு விரிந்த பார்வையோடு அணுக வேண்டிய தேவை இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் கீழத்தஞ்சை என்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய அனுபவம் மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கே ஒரு புதிய பாதையை காண்பித்த அனுபவம் என்பது தான் சீனிவாசராவ் போன்றவர்கள் வந்து ஆற்றிய பணி என்பது ரொம்ப ஒரு அற்புதமான பணியை ஆட்டினாங்க அங்கே வந்து ஒரு பொருளியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக மட்டுமல்ல ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தையும் இணைத்து நடத்திய அனுபவம் அது அப்போ அந்த அனுபவங்களை எல்லாம் இன்றைக்கு உழைப்பாளி மக்களுடைய இயக்கம் உள்வாங்க வேண்டியிருக்கு அப்படி உள்வாங்கி அது பொருளியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தையும் ஒரு ஒரு சேர நடத்துவது என் வரும்பொழுது தான் சமூக மாற்றத்திற்கான பயணம் என்பதும் ஒரு தெளிவான திசைவெளியை நோக்கி அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்